வணக்கம் டேலி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம அவுட் டு டேக் அவுட் டேட்டா பேக்கப் ஆர் ரீஸ்டோர் கம்பெனி டேட்டா இன் டேலி பிரைம் அப்ளிகேஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா டேலி பிரைம் அப்ளிகேஷனில் பேக்கப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ இந்த செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனில் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இங்கே ஒரே ஒரு கம்பெனி தான் லிஸ்ட் ஆகுது. கம்பெனி பேர் வந்து விகாஸ் ட்ரேடர்ஸ். கம்பெனியோட ஃபோல்டர் நம்பர் 10001, அதாவது 1001. ஃபைனான்சியல் டேட்டா வந்து 2020-21 டேட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து இ டிரைவ் டேலிஃப்ரேம் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே. கம்பெனி டேட்டா பேக்கப் எடுக்கணும்னா டாப் மெனு பாரில் டேட்டா மெனு கிளிக் பண்ணுங்கள், அல்லது ஆல்ட் வை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது, அங்கே வந்து பேக்கப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பேக்கப் டெஸ்டினேஷன் கேட்கும். அங்கே வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணலாம் எந்த டிரைவில் எந்த ஃபோல்டருக்குள்ளே பேக்கப் எடுக்கணும்னு. பை டிஃபால்ட்டாக இ டிரைவ் பிகேபின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகுது. நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணணும்னா பேக் ஸ்பேஸ் என்டர் பண்ணி செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அல்லது ஸ்பெசிஃபை பாத்தை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை பாத்தில் கிளிக் பண்ணால் இங்கே மேனுவலாக நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம டைரெக்டாக செலக்ட் ஃப்ரம் டிரைவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடலாம். இங்கே நம்ம இ டிரைவ் செலக்ட் பண்ணுறோம். இ டிரைவுக்குள்ளே பேக்கப் ஃபோல்டர் ஷார்ட் நேம் வந்து பிகேபின்னு டைப் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே லிஸ்ட் ஆஃப் கம்பெனி நேம் வரும். இந்த கம்பெனியில் நமக்கு எந்த கம்பெனி பேக்கப் எடுக்கணுமோ அந்த கம்பெனி செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிடுவோம். ஆல் ஐட்டம்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனியும் பேக்கப் ஆகும். இப்போ நம்ம ஒரே ஒரு கம்பெனி தான் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு ஆப்ஷன் கேட்குது. நம்ம எஸ்ன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணோம்னா பேக்கப் ஆகும். இந்த பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே சேம் கம்பெனி நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்தனால இங்கே வந்து டூ வாண்ட் டு ஓவர் ரைட் தட் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர்னு கேட்குது. அதை நம்ம நோன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டினேஷன் பார்த்தில் நம்ம ஏற்கனவே இருக்க ஃபோல்டரில் ஓவர் ரைட் பண்ணுறது வேணும். அதனால ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்து, அப்புறம் இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு டேட் வைஸ் செப்பரேட் ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணதுக்கு ஃபோல்டர் இருக்காது. மறுபடியும் என்டர் கொடுத்தீங்கன்னா டூ வாண்ட் டு கிரியேட் ஃபோல்டர் எஸ்ன்னு கொடுத்துருங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பேக்கப் டெஸ்டினேஷனில் நம்ம செலக்ட் பண்ண பார்த்து அப்புறம் அந்த கம்பெனி செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் அக்செப்ட் பண்ணோன்னா பேக்கப் எடுத்துக்கும். இப்போ நம்ம பேக்கப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா இ டிரைவ் பிகேபி ஃபோல்டரில் டிசம்பர் ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எந்த டேட்டில் பேக்கப் எடுக்கணுமோ அந்த பேக்கப் ஃபோல்டர் TBK900_10001. கம்பெனியோட டேட்டா வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கனால நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டா ஏதாச்சும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பேக்கப் டேட்டா ரீஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போது டேட்டா ரீஸ்டோர் ப்ரொசீஜரை பார்க்கலாம். டாப் மெனு பாரில் டேட்டா ஆப்ஷனில் கிளிக் பண்ணலாம். அங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம ரீஸ்டோர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். இங்கே ரீஸ்டோர் டெஸ்டினேஷன் வந்து டேலி பிரைம் ஃபோல்டருக்குள்ளே டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே தான் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஸ்டோர் பண்ணுறப்போ லைவ் ஒர்க்கிங் டேட்டாவில் ரீஸ்டோர் பண்ணாதீங்க. கரண்ட் டேட்டா கரெக்டாக இருந்துச்சு அல்லது கரண்ட் ஒர்க்கிங் கம்பெனி டேட்டா ஃபோல்டரை ரீநேம் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம இ டிரைவில் உள்ள டேட்டா பேக்கப் ஃபோல்டரில் இருந்த கம்பெனியை ரீஸ்டோர் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணிட்டோம். இங்கே நான் டேலி பிரைம் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே ஏற்கனவே இருக்க கம்பெனியை ரீநேம் பண்ணி தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். எக்ஸிஸ்டிங் ஃபோல்டரில் ஒரு ஓவர் ரைட் பண்ணலை, அந்த ஃபோல்டர் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. 10001 எரர், 10001 ஓல்டு. இ டிரைவ் டேலி பிரைம் நியூ டேட்டா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து கம்பெனியோட ஃபோல்டர் டீடைல்ஸை பார்க்கலாம். ஸ்டாண்டர்டாக பேக்கப் பார்த்துருந்தா கான்ஃபிகரில் ப்ரீ டிபெண்ட் பண்ணிக்கலாம். சேம் கான்ஃபிகர் ஆப்ஷன் F1 ஹெல்ப் லிஸ்ட்டில் எபோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணோம்னா இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் செட் பண்ணலாம். இப்போ நம்ம டேலி பிரைம் பேக்கப் சிம்பிள் ப்ரொசீஜரை பார்க்கலாம். விண்டோஸ் ஆர் அல்லது ரன் பார் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம டேட்டா ஃபோல்டர் பார்த்து டிஃபைன் பண்ணோம்னா அந்த டேட்டா ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இங்கே அந்த பர்டிகுலர் கம்பெனி ஃபோல்டரை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே பேக்கப் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கப் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை இன்டர்னல் டிரைவாக இருக்கலாம், இல்லது எக்ஸ்டர்னல் டிரைவ் பென் டிரைவ் அல்லது ஹார்ட் டிஸ்கில் கூட பேக்கப் எடுத்துக்கலாம். இதே டேட்டா ஃபோல்டரை உங்களுக்கு வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணுமா இருந்தால் மெயில் மூலமாக இந்த ஃபோல்டரை ஜிப் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ண முடியும். அதுவே டேலி பேக்கப்பாக இருந்தால், அதாவது TBK900 10001 இருந்தால் அப்படியே சென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சில இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். டேலி டேட்டா பேக்கப்பை ரெகுலராக அல்லது பீரியடிக்கல் இன்டர்வல் பேஸை பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுக்கிறப்போ மல்டிபிள் காப்பி பேக்கப் எடுத்துக்கோங்க. ஒன்று இன்டர்னல் டிரைவில் இருந்தால், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் டிரைவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேட்டா பேக்கப் எடுக்கிறப்போ அல்லது ரீஸ்டோர் பண்ணுறப்போ எக்ஸிஸ்டிங் டிரைவ் அல்லது ஃபோல்டரில் ஓவர் ரைட் பண்ணாதீங்க. டேட்டா பேக்கப் எடுக்கிறப்போ கரண்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்கள். மல்டி யூசர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிளைண்ட் சிஸ்டத்துலையும் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கப் எடுங்க. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.